ஹாய், ஹலோ, வெல்கம் டு தமிழ் நம்பர் ஒன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 16ஆம் தேதியிலேருந்து ஸ்கூல் திறக்க போகிறதா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் காரணனால வந்து பள்ளிகள் கல்லூரிகள்லாம் வந்து மூடி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாசம் போட்டு விட்டுட்டாங்க. ஸோ எல்லாருமே பாசம்னு சொல்லிட்டாங்க, மாநிலங்கள் வரிசைப்படி பாசம்னு சொல்கிறாங்க. தற்போது பார்த்திங்கன்னா இந்த கல்வியாண்டு தொடங்குது. ஸோ இந்த நிலையில் மாணவர்கள் சேர்க்கையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கல்வியாண்டிலேயாச்சும் ஸ்கூல் வந்து இன்னும் திறப்பாங்களா மாட்டாங்களா, இல்லை ஆன்லைன் கிளாஸில் தான் நடக்குமா அப்படின்னு பெரும் குழப்பத்தோடு இருக்காங்க எல்லாருமே. மாநிலங்கள் பாதிப்பு கணிசமாக குறைஞ்சு கொண்டு இருக்குது. ஸோ இந்த நிலையில் பள்ளிகள் பார்த்திங்கன்னா திறக்கிறத பற்றி ஆலோசனை செய்யப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கான். மேலும் குஜராத் மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட போகிறாங்களாம். ஸோ அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. மேலும் இளநிலை முதுநிலை மாணவர்களுக்கான கல்லூரிகளும் ஜூலை 15ஆம் தேதி திறக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. ஹரியானாவில் ஜூலை 16ஆம் தேதி முதல் 9ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே வந்து ஸ்கூல் திறக்கப்படுறாங்களா அந்த பசங்களுக்கு மட்டும் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இதனை அடுத்து தமிழகத்திலையும் விரைவில் பள்ளிகள் திறப்பு குறித்து அறிவிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்கூல் திறக்கலாமா வேணாமாங்கிறத உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து